Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம தோசை பேட்டர் எப்படி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அரிசி, உளுத்தம் பருப்பு. இந்த கிளாஸ் அளவுக்கு 4 glasses ஆஃப் அரிசி எடுத்துகிட்டு, அப்புறம் 1 glass ஆஃப் உளுத்தம் பருப்பு எடுத்துகிட்டு, அப்புறம் 1 tablespoon ஆஃப் மெந்தி, இது மூணும் போட்டுக்கணும். நம்ம அப்புறம் அரிசியையும் உளுத்தம் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 times நீட்டாக நல்லா நீட்டாக வாஷ் பண்ணதும், இப்போ இதுக்கு முன்னே நம்ம 1 tablespoon மெந்தியும் எடுத்துனோங்க இல்லையா, அந்த மெந்தியும் கூட இதில் சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் சின்னத்தாள் கூட 1 spoon போட்டுட்டு அதில் வாட்டர் குத்தி வச்சுடலாம். வாட்டர் வந்து அது தலை முணுகிற வரைக்கும், ஃபுல்லாக முணுகிற வரைக்கும் குத்தினா போதும், நிறைய வாட்டர் தேவைப்படாது. இந்த மாதிரி வாட்டர் குத்திட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சைடில் வச்சிடலாம். நம்ம இப்போ 1, 2, 3, 4 hours சைடில் ஊற வைக்கணும். இந்த மாதிரி 4 hours ஊறினாட்டு இந்த மாதிரி ரெடி ஆகும். கொஞ்சம் இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா ப்ளஃபி ப்ளஃபி ஆகும். அப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் பொரி போட்டுக்கலாம். சேம் இதுக்கு முன்னே அளந்துண்ட அதே கப்பில் ஒரு 1/2 glassக்கு பொரி போட்டுட்டு ஒரு 10 minutes பக்கத்தில் வச்சிடலாம். 10 minutes கழித்து நம்ம மிக்ஸி ஜார்லேயோ இல்லைன்னா வெட் கிரைண்டர்லேயோ போட்டு கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது பாருங்கள், இதை மாதிரி அரைக்கணும். வாட்டர் நிறைய சேர்க்கக்கூடாது. நம்ம ஊற வச்சப்போ இருக்கிற வாட்டரே போகிறோம், அந்த வாட்டர் சேர்த்துட்டாலே போகிறோம். நிறைய வாட்டர் தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரிலாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு மிக்சியில் போட்டால் 2 times போட்டுக்கலாம், கிரைண்டரில் போட்டால் 1 time மொத்தம் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் போட்டுட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சிடணும். கப்பில் 1/2 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், ஏன்னா அது பொங்கி வைகிற சான்ஸ் இருக்குது, 1/2 மேலே போகாத பார்த்துக்கோங்க. இது மாதிரி அதுவை 8 hoursக்கு திருப்பி சைடில் புளிக்க வச்சிடலாம். இது மாதிரி 8 hoursக்கு புளிக்க வச்சதும் இது மாதிரி ரெடி ஆகும் நம்மளுக்கு மாவு. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி ஆகும் மாவு நம்மளுக்கு. இதால் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை, அப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பனிகாரம் எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம டேஸ்டியாக. இது பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு சாம்பிளாக மினி தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை எப்படி பண்ணிக்கலாமோ காட்டுறேன். இந்த மாதிரி மினி மினியாக தோசை போட்டு குட்டி பசங்களுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் சைடில் எண்ணெய் அருகி விட்டுட்டு மினி தோசை. நெக்ஸ்ட், அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு தோசை போட்டுக்கலாம். இன்னொரு தோசை போட்டுட்டு அது மேலே இப்போது பொடி போட்டுக்கலாம். மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அந்த மிளகா பொடி இல்லாட்டா காரப்பொடி போட்டுட்டு சைடில் கீ ஆர் பட்டர் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பவுடர் போட்டுடலாம். சைடில் கீ ஃபுல்லாக 1 side ரோஸ்ட் ஆனதும் எடுத்துடலாம். நம்ம அடுத்தது இப்போது ஆனியன் தோசை எப்படியோ பார்த்துக்கலாம். ஆனியன் தோசை கூட செய்வோம் அதே மாதிரி. தோசை போட்டுட்டு அது மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், கேரட், பச்சை மிளகா போட்டுடலாம். நம்மளுக்கு கிறிஸ்பி கிறிஸ்பியாக ஆனியன் தோசை, அப்புறம் தோசை ஸ்பாஞ்ச் தோசை அண்ட் பொடி தோசை, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் தோசையும் ரெடி. அவ்வளோதான், நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. Thanks for watching, like, share and subscribe.